யோவான் பதினான்கு ஒன்றை நாம் வாசிக்கும் போது உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக கலங்காதே என்கிற தலைப்பிலே கத்தோடு வாத்தி தியானிக்க போகிறோம் இந்த நாட்களிலே அநேகருடைய உள்ளங்கள் கலங்கி சோர்ந்து இந்த கவலைனாலே அநேக வியாதிகள் அலேலூ அதுவும் அதிகமாக ஸ்பெஷல் பெண்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு கலக்கம் ஒரு பயம் ஒரு திகில் இந்த கலக்கம் என்ன செய்து நம்ம வாழ்க்கையில் நம்மளை பலவீனப்படுத்தி வியாதி உள்ள நபராய் மாற்றி விடுகிறது அலே லூயா அதாவது ஏசு சொல்லுகிறார் நீ எனக்குள் இருக்கிறபடினாலும் புது சிருஷ்டியாக இருக்கிறாய் கிறிஸ்துக்கள் இருக்கிறவங்க பலன் உள்ளவங்களாக இருப்பாங்க பலவீனமாக இருக்க மாட்டாங்க அலே லூயா ஏனென்றால் அவ நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் இன்னைக்கு கலங்கின இருதயமெல்லாம் இன்னைக்கு மாற வேண்டும் ஒரு தண்ணீரை கலக்கி கொண்டே இருந்தால் அந்த தண்ணீர் தெளிவடைய நேரமாகும் ஆனால் நல்ல நல்ல ஊற்று நம்ம கையில் கிடைக்காது இப்போ கலங்குன தண்ணி நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம் அதை நம்ம குடிக்க மாட்டோம் அதே போலதான் கலங்குன வாழ்க்கை அது நமக்கு அது சந்தோஷமாக இருக்காது கலக்கமெல்லாம் மாறினாதான் சந்தோஷம் உண்டாகும் இன்றைக்கி ஏசு சொல்லுகிறா உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக எப்போ கலங்காது இருக்க வேண்டும் என்றால் எனக்குள் என்ன இருக்க வேண்டும் எனக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும் அப்போ நீ யாருக்கு மேலே விசுவாசம் வைக்கணும் ஏசு மேலே விசுவாசம் வைக்கும்போது என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் கலக்கம் நீங்க நான் முதலாவது நமக்கு தேவை விசுவாசம் என் தேவன் என் கலக்கத்தை மாற்றுவார் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் தேவனுடைய நாமத்தில் ஒன்று அவர் என் தேவன் அவன் என் தேவன் என் தேவன் அவள் என் கலக்கங்களை மாற்றுவார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமினாய் குறைவுகளெல்லாம் எல்லாம் நிறைவாய் மாற்றுவார் இன்றைக்கி ஏதோ குறைவுகளை கண்டு குறைகளை கண்டு கலக்கம் இருக்குதா இன்றைக்கி ஆவியான உங்களோட பேச விரும்புகிறார் கலக்கத்தை எல்லாம் நீக்கி போட்டு இன்னைக்கு உங்களை பலனுள்ள நபராய் மாற்ற விரும்புகிறார் கரங்களை உயர்த்தி அமைன்னு சொல்லுவோமா அலூய்யா பெலவினோ நீ பெலவினோன்னு சொல்லியே நாமே நம்ம சொல்லிக்கிறோம் மற்றவங்க நம்மளை சொல்லி பெலவினப்படுத்தி கொண்டே இருப்பாங்க இன்னைக்கு அயேசு சொல்லுகாய் நீ பலவீனமான பாண்டமல்ல நீ பலவான் தன்னை பலவான் என்று சொல்லட்டுமே ட்டுமே இன்னைக்கு பலவீனமா இருந்தா சொல்லுங்க இல்லை நான் பலவான் நான் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினா நான் யாரு நான் பலனுள்ள நபர் நபர் லூயா கலங்காதே பதினான்கு இருபத்தி ஏழை வாசிக்கும் போது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக மறுபடியும் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஏன் கலங்க வேண்டாம் முதலால் சொன்ன அவர் சொல்றாள் முதலாவது நீ என் மேல விசுவாசமா என் ஏன் நீ விசுவாசமா இருந்தா உனக்குள்ள என்ன இருக்காது கலக்கம் ஏன் கலக்கம் வருது விசுவாசம் இல்ல மேல் நம்பிக்கை இல்லாதனால பிசுவாசம் நம்மள கலங்கடிக்கிறான் முதலாவது சொல்கிற என் மேலே நீ விசுவாசமாயிரு ரெண்டாவது சொல்லுகிறார் உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக அப்ப என்ன சொல்றாரு என் சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் இப்போ கலக்கம் ஏன் வருது எங்கே சமாதானம் இல்லையோ அங்கே கலக்கம் வந்துவிடும் எங்கே நிம்மதி இல்லையோ அங்கே கலக்கம் வந்துடும் குடும்பத்தில் பாருங்க நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் அவங்க எப்போது எப்படி இருப்பாங்க கலங்கி கொண்டே இருப்பாங்க எனக்கு சகோதரி என்னோடு கூட கொண்டு இருந்தாங்க குடும்பத்தில் பயங்கர போராட்டம் கணவன் மனைவி கணவன் அவங்களுடைய நாத்தனால் மாமியார் ஏதோ பல பிரச்சனைகள் அவங்க அவங்க என்னோட கூட பேசும்போதெல்லாம் அழுது அழுது சொல்கிறாங்க அந்த பிரச்சனைகளை அவங்க எவ்வளோவாய் அவங்களை அவங்க சிறுமைப்படுத்துகிறார்கள் எவ்வளோவாய் வேதனைப்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு வார்த்தையும் என்னை குத்தி குத்தி பேசுகிறார்கள் என்று சொல்லி அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கண்ணீர் வடிக்கிறார்கள் இப்படி சில கலக்கங்கள் இருந்தால் எனக்கு ஆண்டு சொல்றாரு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறபடினால் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஹலே லூயா உன் குடும்பத்திலே தேவன் சமாதானத்தை கொடுப்பார் அவர் சொல்றாரு என்னுடைய சமாதானம் தேவனிடத்தில் எப்பொழுதும் கலக்கம் கிடையாது தேவனிடத்தில் அந்த கலங்கின இருதயம் இல்லை அவர் எதை வைத்திருக்கிறாராம் சமாதானம் உள்ள தெய்வம் ஐ மீன் சமாதான பிரபு எனப்படும் அப்போ சொல்கிற ஏன் சமாதானத்தை கொடுக்கிறப்பா உனக்கு நீ என்ன செய்யாத நீ கலங்காத ஹலே லூயா அன்று சொல்கிற விசுவாசமாயிலும் சொல்கிறா ரெண்டாவது கலங்காதை என்று நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் இப்போ ஏன் நமக்குள் இந்த கலக்கங்கள் வருது அதையெல்லாம் நம்மளை விட்டு விட்டால் நாம் தேவனுக்கு முன்பதாக கலங்காத இருதயத்தோடு மகிழ்ச்சியாத எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்ததுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை உங்களுடைய பலன் அப்ப இதெல்லாம் எப்பொழுது வரும் நமக்குள்ள வேண்டாதவைகளை நம்மளை விட்டு அகற்றும் போது நமக்குள் கத்தர் இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் ஒன்னு பேதிரி மூன்று பதினான்கை வாசிக்கும் போது நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து அடுத்ததாக ஏன் கலக்கம் வருகிறது பயப்படுவதால் கலக்கம் வருகிறது அலையலோயா இன்னைக்கு பயம் பயம் ஒரு மனிதனை கலங்க பண்ணுகிறது இந்த கொரோனா நாட்களில் ஒரு நல்ல பெரிய கொடீஸ்வரர் பெரிய தொழிலதிபர் அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் என்று சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு அவர் தன்னை தன்னை மாய்த்து கொண்டார் சூசைட் பண்ணி மறித்து விட்டார் கொரோனானால கூட அவர் உயிர்ப்பழைத்து மறுபடியும் வந்து அவர் தன்னுடைய பிஸ்னஸ்ஸை பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த பயம் ஐயோ எனக்கு வந்துடுச்சு அது என்னை எவ்வளோலாம் பாடுபடுத்த போதோ தெரியலையே சொல்லி அவர் தன்னை மாய்த்து கொள்ளுகிறார் பாருங்கள் ஒரு சின்ன பயம் என்ன செய்து ஒரு நபருடைய உயிரையே பதித்து விடுகிறது இப்பொழுது ஒரு ரீசண்டாக ஒருத்தர் மதித்து போனார் அவருக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை அப்போ பேசும்போது கேள்விப்படுகிறோம் என் அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது நிறைய சொ அந்த 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 சொத்துக்களை விற்றால் கூட கடனை அடைத்து அவர் இன்னும் அதிகமான செல்வந்தராக இருக்கலாம் அவ்வளோ சொத்துக்கள் அவருக்கு இருக்குது ஆனாலும் கடனினால் அவர் பயந்து ஐயோ கடங்காரங்களாம் வந்து என்ன எதையாவது பண்ணிடுவாங்களோ பேசிடுவாங்களோ நான் என்ன செய்வேன் அப்படி நினச்சி பயந்து அவர் சூசைட் பண்ணி பாருங்க இப்படி உலகத்தில் எத்தனையோ நபர்கள் பயத்தினாலே தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார்கள் இன்னைக்கு பயம் வேதனை உள்ளது உனக்குள் பயம் இருந்தால் தேவன் உன்னோடு இருக்க முடியாது என்னை கற்று பலப்படுத்த விரும்புகிறான் பயத்தை பிசாசு கொடுக்கிறான் கத்தர் பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஏசு நமக்கு என்ன ஆவியை கொடுக்கல பயமுள்ள ஆவியை கொடுக்கல எனக்குள் ஏசு இருந்தால் எனக்குள் என்ன ஆவி இருக்காது எனக்குள் பயமுள்ள ஆவி எனக்குள் இருக்காது எனக்குள் என்ன ஆவி இருக்குமா பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் தந்திருக்கிறார் இன்னைக்கு பயத்தின் ஆவி இருந்தால் நீ கலங்கி கொண்டே இருப்பாய் உன் உள்ளம் கொதித்து கொண்டே இருக்கும் பாருங்க அரிசி பொட்டு தன் வேக வைக்கணும் பானையில் அது என்ன செஞ்சிட்ருக்கு அது கொதிச்சுக்கிட்டு அது எப்போ பார்த்தாலும் அந்த பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி தான் அநேகருடைய இருதயம் அப்படியே கொதிச்சு கொண்டே இருக்குது இன்னைக்கு அதெல்லாம் கத்திரை மாற்றுவாராக ஹலே லூயா பயத்தை புறம்பே தள்ளுங்கள் ஏ விசுவாசமாக இருங்கள் அவருடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்ய விட்டு கொடுங்க அப்படியே அமர்ந்து கத்தரை நோக்கி துதிச்சு அப்படியே அவரை நோக்கி பார்த்து அவரை ஆராதிங்க அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த உங்களுக்குள் இருக்கிற பயத்தினாவிய கத்த என்ன செய்கிறார் அவர் புறம்பே தழுகிறார் இப்போ பயம் அது வேதனை உள்ளது பயம் அது என்ன செய்ய நம்மளை கலங்கடிக்கிறது கத்த பழங்களை முதலாவது ஏசு உயிர் தழுந்த உடனே தங்கள் சீஷ்ட வந்து என்ன சொல்றாரு பயப்படாதிருங்கள் அப்படி தானே சொல்றாரு முதல்ல பார்த்த உடனே சொல்ற வேர் என்ன பயப்படாது ஏன்னா அவங்க பயந்து போய் இருக்கிறாங்க ஐயோ நமக்கு நூற்றுக்கு நூறு சப்போர்ட்டாக இருந்தே நம்மளை ஏசு நமக்கு இவ்வளோ இப்போ இல்லையே அவர் மறித்து விட்டாரே அவர் அடக்கமணியாச்சு இந்த யூத இந்த ரோமர்கள் நம்மளை வந்து என்ன செய்வார்களோ தெரியலே இந்த இயேசுக்கே இந்த பாடுனா நமக்கு என்ன பாடோ தெரியலன்னு சொல்லி பயந்து நடுங்கி வீட்டை பூட்டி கொண்டு இருக்கிறார்கள் அங்கே எல்லோரும் அந்த இடத்தில் இயேசு வந்து சொல்லுகிறார் உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம் அல்ல லூயா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட வந்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே எதை குறித்தும் நீ பயப்படாதே உன் ஏசு உன்னை உன்னை உன்னோடு கூட இருந்து உனக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அடுத்ததாக வாசிங்க லூக்கா இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி வாசிக்கும் போது அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன அடுத்ததாக ஏசு கேட்கிறார் நீங்க ஏன் கலங்குகிறீர்கள் அடுத்த கலக்கம் ஏன் வருது உங்கள் இருதயத்தில் சந்தேகம் எழும்புகிறது என்ன இப்போ ஏன் அடுத்தது கலக்கம் வருது சந்தேகம் சந்தேகத்தினால் கலக்கம் இது எனக்கு ஏசு செய்வாரா என்னை 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 முற்றிலுமாய் விடுதலை ஆக்குவாரா என்னை அவர் ஆசிர்வதிப்பாரா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவர் சிஷருக்கெலாம் கேட்டாங்க நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பின்பற்றினோமே எனக்கு நீங்கள் என்ன போகிறீங்க ஒரு கலக்கம் வந்துடுச்சு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அவர் சொல்கிறா நான் பரலோகத்துக்கு நான் பிதாவி சுத்தம் செய்து நான் மறிக்கப் போகிறேன் நான் படமேறி போக போகிறேன்னு சொன்ன உடனே இந்த ஆட்களுக்கு என்ன வந்துடுச்சு ஐயோ நம்ம இவ்வித தான் மலையான் நம்பி வந்தோம் நம்முடைய படகை விட்டோம் குடும்பத்தை விட்டோம் வியாபாரத்தை விட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசுதான் வந்துட்டோமே இப்போ இவது என்ன சொல்கிறாரு இவன் என்ன சொல்கிறாரு நான் நான் மறிக்கப் போகிறேன் என்னை சிலுவில் அடிப்பாங்க நான் என்னை கொல்லுவாங்க என்னை அடக்கமனப்படுவேன் மூணு நாள் உயிரோடு எழும்புவேன் இப்படிலாம் சொல் ஒன்றுமே புரியல உங்களுக்கு அவங்களுக்குள்ள சந்தேகம் வந்துடுச்சு அதனால் என்ன வந்துச்சு கலக்கம் வந்துடுச்சு இன்றைக்கி ஒருவேளை சந்தேகம் உங்களுக்குள்ள இருந்தால் உங்கள் இருதயம் கலக்கத்தோடு தான் இருக்கும் சந்தேகத்தை புறம்பே தள்ளுங்கள் எதை குறித்தும் சந்தேகப்படாதுங்க அலூயா கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சந்தேகம் பயங்கரமான ஒரு காரியம் சந்தேகம் இருந்தால் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது விசுவாசம் உள்ளவங்களாக இருக்க முடியாது கத்தர் மேல் விசுவாசமாக இருங்க சந்தேகம் உங்களுக்குள் இருக்கக்கூடாது அலையா சந்தேகத்தை வெளியே தள்ளுங்க ஆமே ஒருவேளை உங்க குடும்பத்துல யார் மேலயாவது கணவன் மேலே சந்தேகமா மனைவி மேலே சந்தேகம் இந்த சந்தேகம் உங்க வாழ்க்கையில் கலக்கத்தை உண்டு பண்ணும் சில குடும்பத்துல பிரச்சனை என்னது சந்தேகம் ஆனால் சந்தேகமே என்ன என்னமாவிடக்கூடாது வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது நூற்றுக்கு நூறு மனுஷன் நம்ப முடியாது ஆனால் சந்தேகத்தினாலும் உங்க வாழ்க்கை நிரம்பக்கூடாது கூடாது எப்பொழுதும் கவனமாக இருக்கணுமே தவிர சந்தேகம் நமக்குள் வந்தால் அது என்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும் அது வாழ்க்கையை அழித்துவிடும் இன்னைக்கு இன்னைக்கு சந்தேகத்தின் ஆவி நமக்குள் இருக்கக்கூடாது ஒன்று உங்கள் தெய்வம் மேல் நீங்கள் சந்தேகமாக இருக்கக்கூடாது அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என் மேல் அன்பாக இருக்கிறாரா இல்லையா அவர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா இதுவெல்லாம் நிறைய சந்தேகம் வரும் நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் சூழ்நிலையை பார்த்தோம் நமக்கு என்ன தோணும் என் கூட இருக்கிறதா இல்லையா நானும் நிறைய தடவை இருக்கிறேன் நீங்கள் எங்கூட இருக்கீங்களா இல்லையா ஏசப்பா தெரியலையே ஏசப்பா எனக்கு இப்படிலாம் யோசித்து உட்காந்து அழுத நாட்கள்லாம் உண்டு இப்போ நல்லா தெரியும் ஏசு என் கூட இருக்கிறார் அலை லூயா பாதைகள் ஒருவேளை கடினமாக இருக்கலாம் பாதைகள் ஒருவேளை வனாந்தரமாக இருக்கலாம் பாதைகள் ஒருவேளை மேடு பள்ளம் கரடு முரடு முட்கள் நிறைந்ததாக இருக்கலாம் என்ேசு என்னோடு கூட இருக்கிறார் அவர் அந்த பாதை வழியாக என்னை அழகாக சேஃபாக நடத்தி கொண்டு போவார் எந்த சேதமும் எனக்கு அணுகாதபடிக்கு அவர் தன்னுடைய தோளின் மேலே என்னை தூக்கி சுமக்கிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் ஆமேன் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா அவர் உன்னை தூக்கி சுமக்கிற தெய்வமாக இருக்கிறார் ஆமேன் சந்தேகப்படாதே ஒரு நபர் நடந்து சுவோடு பேசிக்கொண்டே வருகிறார் அங்கே ரெண்டு பேருடைய கால் தடம் அங்கே வந்து கொண்டே இருக்குதா அப்போ தெரியுது என் கூட யார் இருக்குதா ஏசப்பா என் கூட வந்து கொண்டே இருக்கிறார் ரெண்டு கால் தடத்தை பார்க்கிறார் ஒரு குறுகுலான இடம் ரொம்ப கஷ்டமான ஒரு வழி பாதை ரொம்ப மோசமாக இருக்குது இந்த பாதை வழியாக இவர் போகும்போது பார்க்கிறார் ஒரு கால் தடம் தான் அங்கே இருக்குது இவருக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னாண்டவரே நல்ல நல்ல வழியில் வரும்போதெல்லாம் என் கூட நீங்கள் வந்தீங்க ரெண்டு கால் தடத்தை நான் பார்த்தேன் என் கூட நீங்கள் வந்தீங்க ஆனால் இப்போ கஷ்டமான பகுதிகளை நான் கடந்து போகிறேன் என் வாழ்க்கையில் இங்கே உங்கள் நான் ஒரு கால் தடம் தானேப்பா இருக்குது நீங்கள் எங்கே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா ஐசப்பா அப்படின்னு அந்த நபர் கேட்டாராம் அவன் அப்போ தான் ஆண்டர்ஸ் சொன்னார் அந்த கால் தடத்தை நீ நல்லா பார் அது உன்னுடைய கால் தடமே இல்லை அது யாருடைய கால் தடம் என்னுடைய கால் தடம் அந்த ப அந்த அந்த குறுகலான பிரச்சனையான பாடு நிறைந்த இந்த வழியிலே நீ நடக்கலை நான் உன்னை தூக்கி கொண்டேன் என் நான் தான் நடந்து வந்திருக்கிறேன் ஆலூயா உன்னை கத்தை சேஃபாக கடக்க பண்ணுவார் அமேன் இந்த செங்கடலை நீ சேஃபாக கடந்து போவ கால் கூட உனக்கு நனையாது எந்த அளவுக்கு ஆண்டவர் தேவ பிள்ளைகளை அவள் பராமரிக்கிறாள் பாருங்க வழியிலே ஆபத்து வர ஆபத்துகள் உண்டு ஆனால் வழியிலே ஆபத்து வராது கத்தை தன்னை காப்பார் அந்த அளவுக்கு தேவன் பிள்ளைகளை பாதுகாக்க வளர்வதாக சந்தேகப்படாதே சந்தேக ஆவி நமக்குள்ள வந்துடக்கூடாது பைபிளை படிக்கிறோமா சிலர் அதை சந்தேகத்தோடே படிப்பாங்க அது நமக்குள்ள இருக்க கூடாது பைபிளை என்ன சொல்லியிருக்குதோ அதுதான் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறது அப்படி தானே பைபிளை என்ன சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்குதோ அதான் நம்பணும் உலக மனுஷன் அவங்க சொன்னாங்க இவங்க அதெல்லாம் நம்பாதுங்க இயேசு வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ ஏனென்றால் இந்த வேதம் வேதத்தை பற்றி ஆண்டு சொல்லுகிறார் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒன்றும் என்ன செய்யாதா அதோட உறுப்பு ஒரு வேர்டு ஒரு 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 லெட்டர் கூட என்ன செய்யாது ஒளிந்து போகாது அந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறார் இந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே இருக்கிறபடினால் ஏசு எனக்குள்ளே இருக்கிறார் அதனால் அவர் கொடுத்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரோ அதையெல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும் சந்தேகப்படாதீர்கள் அலலூயா கத்தல் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் திர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற இருக்கிறார் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனமாற மணிமுத்திரன் அல்ல சொல்லியும் செய்யாது இருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ நிச்சயமாய் சொன்னதை செய்து முடிப்பார் அலை சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் சந்தேகம் வந்தால் கலக்கம் வந்துடும் சந்தேகம் தேவன் மேலேயும் வரக்கூடாது அவருடைய வார்த்தை மேலேயும் வரக்கூடாது சபை மேலேயும் வரக்கூடாது தேவ பிள்ளைங்க மேலே வரக்கூடாது உங்கள் குடும்பத்தார் மேலே என்ன செய்யக்கூடாது சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணாதபடிக்கு கலக்கத்துக்கு ஒப்பு கொடுக்காம தேவ ஞானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுக்குமோ தேவன் கிருமை தருவாராக பத்து நாற்பத்தி ஒன்றை வாசிக்கும் போது அவளுக்கு மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் நீ காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அடுத்தது எதனால ஒரு கலக்கம் ஒரு தேவப்பிழைக்கு வருது அநேக காரியங்கள் சொல்ல சொல்லுவாங்க ஒரே பிரச்சனை ஒரு பிரச்சனையா அநேக பிரச்சனையா அதை எப்படி மாத்திட்டாங்களா ஒரே பிரச்சனை அப்போ இன்னைக்கு அந்த அநேக பிரச்சனை உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறி ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போக போகுது விசுவாசிக்கிறீங்களா அலோய்யா கத்தை அப்படி தான் செய்ய போகுதா அப்போது அந்த அநேக காரியங்களை போட்டு போட்டு உள்ளே கலக்கி கலங்கி கலங்கி இவங்களா போட்டு கலக்கி கொள்றாங்க இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ எல்லாத்தையும் கத்தோடைய பாதத்தில் வச்சிடுங்க அப்படிதான் மரியாதை செஞ்சாங்க அவங்களுக்குள்ள இருந்த அநேக கவல் அநேக காரியங்களை குறித்து கவலை அவங்களுக்குள்ள வரல ஏன் தெரியுமா வரலை அவங்க எல்லா கவலைகளையும் யார் மேலே வச்சுட்டாங்க இயேசுவின் பாதத்தில் வச்சுட்டாங்க அதான் இயேசு சொன்னால் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் உன் கணவனை குறித்து கவலைப்பட்டு கலங்குற உன் பிள்ளைங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற உன் எதிர்காலம் வாழ்க்கை பிரச்சனை எப்படி மாறும் இந்த கடன் எப்படி நீங்கும் இந்த வியாதி எப்படி சுகமாகும் என் கணவர் எப்படி மாறுவார் இது இல்லாமல் போட்டு மண்டையில் போட்டு குழப்பி இது மட்டும் இல்லாமல் அப்புறம் சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க இதெல்லாம் போட்டு மண்டையில் போட்டு குழப்பி அக்கம் பக்கம் இருக்க வீட்டுக்காரங்க பிரச்சனையை போட்டு குழப்பி நம்ம பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகுறதுக்கு பார்க்கணுமே தவிர எல்லாத்தையும் போட்டு இந்த அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற அனுபவம் எனக்கு அதுலேருந்து கத்தனுக்கு விடுதலை கொடுக்கணும் காலையில் ஊய்யா தேவையானது ஒன்றே அப்போ என்னன்னா நீங்கள் இந்த அநேக காரியங்கள்ந்து கவலைப்பட்டு களங்கிறது விடுதலை ஆகணுமா ஏசுடைய தேவையானது ஒன்று நல்ல பங்கை தெரிந்து கொள் மறியல் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ன பங்கு ஏசுவின் பாதத்திலேயே அமர்ந்துட்டாள் பாருங்க நம்ம என்னதான் ஆடி ஓடி சாடினாலும் சில பிரச்சனை என்ன செய்யறது இல்லை மாறலை இப்போ ஒரு பங்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க கத்தோடைய பங்கை பிடிச்சு கொள்ளுங்க அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க ஹலே அவருடைய அவளுடைய பாதத்திலே சுகம் உண்டு அங்கே பலன் உண்டு அங்கே கண்ணில் நீங்கும் அங்கே கவலை நீங்கும் அங்கே பிரச்சனை நீங்கும் அவருடைய பாதத்திலே தேவன் விடுதலை வைத்து இருக்குதா அப்படித்தான் மதியளவன் என்ன செஞ்சு கொண்டாங்க விடுதலையை பெற்று கொண்டாங்க இன்னைக்கு நீங்கள் விடுதலை பெற்ற பெண்மானா இருக்கணுமா விடுதலையான வாழ்க்கை வேணுமா அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குவதை உங்களை விட்டு எடுத்து போடுங்கள் எனக்கு என்ன நான் எனக்கும் சேர்த்தான் பேசி கொண்டிருக்கிறேன் எனக்குள் இருக்கிற இந்த கவலை அநேக காரியங்களை குறித்து நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கலங்குகிறதை என்னை விட்டு நான் அகற்றி போட வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல பங்கு எனக்குள் இருக்கும் நான் தேவனுக்காக சமாதானத்தோடு நான் பயமின்றி வாழ முடியும் அலூயா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கிற இந்த அநேக காரியங்களுக்கு கவலைப்படுகிற அதை அகற்றி போட்டு தேவனுடைய சமாதானத்துக்குள்ள வாங்க கத்தல் உங்களோடு இருப்பாராக மற்ற இருபத்தி நான்கு ஆறை வாசிக்கும் போது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இவைகளை எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது செய்திகளை கேள்விப்படுவீர்கள் ஆனால் என்ன செய்யாதுங்க நம்மளை கலங்கடிக்கிற சில செய்திகள் கலங்கடிக்கிற சில செய்திகள் ஒருவேளை சில குடும்பத்துலேருந்து வேலை தூரத்துலேருந்து ஏதாவது உங்களை கலங்கடிக்கிற செய்தி வந்துக்கிட்டே இருக்குதா இந்த ஏசுவின் நாமத்தில் அவைகள் ஸ்டாப் பண்ணப்படுவதாக ஆமேன் சில பங்கு பக்கத்தில் இருக்க மாட்டாங்க எங்கேயோ இருந்து நம்மளை கலங்கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அலை லூயா தூரத்துலேருந்து வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தூரத்துலேருந்து நம்ம வாழ்க்கை கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை கத்தர் அழித்து போடுவாராக அமேன் உங்களை கலங்கடிக்கிற செய்திகள் அதோடு இணைந்த என்னோட வசனம் கூட வாசிக்கலாம் லூக்கா ஒன்று இருபத்தி ஒன்பது அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் பட்டதோ என்று அவளோ அவன் வார்த்தையினால் கலங்கி அதை சில பாசிட்டிவாக்கு நான் உங்களுக்கு அதில் சொல்லுகிறேன் சில வார்த்தை நாளே கலங்கி சொன்னேன் சில செய்தி நாளே கலக்கம் இங்கே வார்த்தை நாளே கலக்கம் சிலருடைய வார்த்தை நம்மளை கலங்க பண்ணிக்கொண்டே இருக்கும் சில ஃபோன் வந்தாலே சிலருக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஐயோ இவங்க பேசுகிறாங்களே என்ன பேச போகிறாங்களோ தெரியலையே இவங்க வாழ்ந்து வர வார்த்தையெல்லாம் இறுதிட்டு உடைக்குமே வார்த்தை நாளே கலங்கி சில பேசுனால என்ன செஞ்சுருவாங்க இந்த வார்த்தை அநேகர் அப்படியே கலங்கடிச்சிடும் வார்த்தை இறுதி உடைத்து போட்டுரும் ஒருவேளை முற்காலத்தில் நமக்கு அப்படிப்பட்ட குணங்கள் இருந்தாலும் பசுத்தாவின் எனக்குள் வரும்போது என்னுடைய வார்த்தையும் யாரையும் கலக்க கலங்க அடிக்கக்கூடாது என்னையும் யாருடைய வார்த்தையும் கலங்கடிக்காதபடிக்கு தேவன் என்னை காப்பாராக ஹலே லூயா சில வார்த்தைகள் நம்மளை கலங்கடிக்குதா மாற்றப் மாற்றப்போகிறார் அமேன் ஹலே லூயா அன்றைக்கு ஒரு நபர் சொல்கிறாங்க மனைவி என் கணவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் என்னை உள்ளத்தை உடைக்கிறது இப்படி நிறையா இருக்கலாம் மனைவிகள் சில பேசுகிற வார்த்தையும் அப்படி தான் ஒவ்வொரு வார்த்தையும் கணவனை உடைக்கிறது பிள்ளைகள் பேசுகிற வார்த்தை பெற்றோரை உடைக்கிறது எனக்கு இப்படிப்பட்ட உடைக்கப்படுகிற வார்த்தைகள் என்னை கற்று அதிலிருந்து மாற்றத்தை கொடுப்பாராக உங்கள் இருதயம் கலங்கக்கூடிய வார்த்தைகள் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குதா இன்னைக்கு ஜோ இயேசுவின் நாமத்திலே என்னை கலங்கடிக்கிற இந்த வார்த்தைகள் இந்த செய்திகளை ஏசுவின் நாமத்திலே நான் ஸ்டாப் பண்ணுகிறேன்னு சொல்லுங்க ஆமையாலே லூயா அது அப்படியே நின்றுரும் சிலவா என்ன சில வந்து எப்போதுமே ஹர்ட்டிங் பண்ணதுன்னு கவனமாக இருப்பாங்க எப்படியாவது அளவைக்கணும் அளவைத்து சந்தோஷம் காண்பதில் சில நிம்மதியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட குணமுள்ள நபர்களை விட்டு கத்த நம்மளை தூர விளக்குவாராக அமேன் அலெலுயா துன்மார் காவிகளின் கையிலிருந்து கத்த நம்மை வேறுபுரிப்பாராக நம்ம வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிற கேல்களைப் போல கொட்டி கொட்டி வார்த்தைகளை சொல்லி வேதனைப்படுத்துகிற மனுஷ மனுஷி கையிலிருந்து கத்தரனை என்னை பிடுங்கி எடுத்து அவருடைய கரத்துக்குள்ளே என்னை சேஃபா வைப்பாராக அலலூயா கலங்குற கலக்கத்தை கொடுக்கிற இந்த காரியங்களிலிருந்து கத்தர் எனக்கு விடுதலை கொடுக்க கொடுக்கிறார் வருகிற கலக்கங்களை கத்தர் மாற்றி உங்க வாழ்க்கையை கலங்காதபடி செய்ய இருக்கிறார் யோபு வாசிக்கும் போது நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர் சொப்பனங்களினால் சில கலக்கம் தினக்கலக்கம் சில கனவு கண்டுட்டு எழும்பி என்ன செய்வாங்க பயந்து நடுங்கி வேர்த்து விறுவிறுத்து சொப்பனத்தினால் வருகிற கலக்கம் சில நேரம் பாருங்க அதனால தான் ஆயே சொல்லுகிறார் இரவிலே பிசாசு கலையை விதைப்பான் பகல ஏதாவது சில சம்பாஷணையாக இருக்கலாம் சில பார்வையாக இருக்கலாம் சில எண்ணங்களாக இருக்கலாம் செயல்களாக இருக்கலாம் அதனாலே ஒருவேளை பிசாசு நம்ம வாழ்க்கையில் கலையை விதைக்கலான்னு பார்த்தா தூங்கும் போது கலையை விதைக்கிறானா அதுதான் எந்த அந்த வழி என்ன அதுதான் சொப்பனம் சொப்பனத்தின் வழியாக கலையை விதைத்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு கனவை காண்பித்து நான் மனசின உடனே அதை நினச்சி பயந்து பயந்து வாழுவாங்க இன்னைக்கு பயத்தை புறம்பே தள்ளுங்கள் அலலூயா என்னென்ன தீமையான சொப்பனங்களை பிசாசு கொடுத்து அதன் வழியாக பயத்தையும் திகிலையும் கலக்கத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர நினைக்கிற அந்த வழி ஏசுவின் நாமத்தில் அது அடைக்கப்படுவதாக ஹலலூயா அந்த சொப்பனத்தின் மேலே கத்தருடைய ரத்தத்தை தெளித்து ஒருவேளை உங்களை கலங்க பண்ணுிற சொப்பனம் உங்களுக்குள்ள வருதா வருதா ஐயோ அப்படியே மரணம் ஆக்சிடென்ட் எப்படி இல்லாம நிறைய வரும் அப்படிப்பட்ட சொப்பனங்களை வந்து உங்களை கலங்கடிக்குதா உடனே எழுந்து கரங்களை உயர்த்தி ஏசுவின் நாமத்து இந்த சொப்பனத்தின் மேலே கத்தருடைய அக்கினியை நான் ஊற்றுகிறேன் சொப்பனத்தை அப்படியே சுட்டரிச்சிருக்கும் அலூயா கத்தோடைய ஆவில் நிரம்பி அந்த சொப்பனம் ஐயோ நடந்துடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ எதுவும் ஆகாது உடனடியாக சத்துரு கொண்டு வந்தது தேவன் கொடுத்ததாக இருந்தால் நம்ம எழும்போது எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி ஒரு பர பரவசமாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சமாதானம் ஒரு கத்தர் இல்லாத இடத்துல சமாதானம் இருக்காது அப்போ அங்கே பயம் நடுக்கும் திகில் வருதுன்னா அந்த கத்தர் என்ன செய்யலை கத்தர் கொடுக்கலை அலூயா சில நேரம் ஆண்டவர் சில எச்சரிப்பை நமக்கு காண்பிப்பார் அப்போ நமக்குள்ளேயும் பயம் வராது அது எச்சரிப்பு என்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுப்பார் ஆண்டவர் இன்றைக்கி எந்த சொப்பனத்தினால கனவுனால உங்களுக்கு பயம் வந்தா அந்த பயத்தை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அது சுட்டரித்து போடுங்கள் அலே லோய்யா அதை கத்த அதுலிருந்து ஜெயம் எடுக்க அவர் இருக்கிறார் அப்போ தேவன் நம்மை கலங் கலக்கத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார் இன்னைக்கு ஒவ்வொரு இந்த ஆராதனையோடு இணைந்திருக்கிற ஆன்லைனில் பார்க்கிற யாராக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கலக்கங்களையும் கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் கற்று உங்களுக்கு இளைப்பாதலை கொடுப்பார் சங்கீதம் பதினெட்டு பதினான்கை வாசிக்கும் போது தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் உங்களை கலங்க பண்ணுகிற எந்த கிரியைகளாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் எந்த சத்துடைய காரியமாக இருந்தாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடிப்பார் அவர்களை சிதறடிப்பார் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள் துறத்துண்டு போவார்கள் ஏழு வழியாக அலலுயா கத்த சிதறடிப்பார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணுவார் உங்களை கலங்க பண்ற அந்த காரியத்தை கத்த கலங்க பண்ணுவார் அமேன் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எனக்குள்ளே ஏசு இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா எனக்குள்ள ஏசு இருக்கிறார் நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை யார் கலங்கம் படும்படியாக எனக்கு விரோதமாக யார் அம்புகளை பிரவாயிக்கிறார்களோ அந்த அம்புகளை கற்று திருப்பி அனுப்புவார் அமேன் அலூய்யா ஆமாம் எதை என்னென்னா நம்மளை வேதனைப்படுத்தி படுத்தணும்னு அவங்க பிரயாசப்படுறாங்களோ அதில் அவங்களே விழுவாங்க தான் வெட்டின குழியிலே அவங்களை தான் விழுவாங்களே தவிர நம்ம விழ விட மாட்டார் இனி முதலாவது கத்தல் விசுவாசமாயிறேன் அம்மன் கத்தல் எனக்கு நன்மை செய்வார் என் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு என்னை காப்பார் என் வாழ்க்கையிலே அந்த அந்த ஆனந்த தைல் அபிஷேகம் என் மேலே எப்போதும் இருக்கும் நான் கலங்காதபடிக்கு திகைக்காதபடிக்கு கத்தர் என்னை பாதுகாப்பா எங்களை விசுவாசம் வேணும் தேவ சமாதானத்தினுடைய ஆளுகைக்குள்ளேயே என்ன செய்வங்கள நீங்க வச்சு கொள்ளணும் சமாதானத்தின் ஆளுகைக்குள்ள கத்த நம்மளை கொண்டு வருவாராக கலையிலொய்யா கலக்கத்துக்கும் கவலைக்கும் இடம் கொடுக்காதுங்க கத்தரு கத்தருடைய அந்த சமாதானத்துக்கு வந்துடுங்க வேதத்தை வாசிங்க வார்த்தையில சத்தியத்தில் நெனைச்சிருங்க அந்த வார்த்தையின்படி வாழுங்க கத்த நமக்குள்ள இருக்கிற இந்த போராட்டங்களாக மாற்றி ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிற இப்பொழுது எந்த கலக்கத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தாலும் அதை கடிந்து அப்புறப்படுத்துங்க யேசுவின் நாமத்தில் நல்ல ஒரு ஜபம் ஹலே லூயா சோத்திரம் சோத்திரம் கலங்கடிக்கிற அம்புகளை பிரவாகித்து என் ஹுதயங்களை வார்த்தையினாலும் செய்திகளினாலும் அநேக காரியங்களினாலும் வேதனைப்படுத்துகிற பயத்தினாலும் சந்தேகத்தினாலும் சொப்பனங்களினால் என்னை வேதனைப்படுத்துகிற பொல்லாத கிரியைகள் கலங்கடிக்கிற ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அவைகள் கலங்கடிக்கப்படுவதாக ரத்தத்தினுடைய அம்புகள் அங்கே எய்யப்படட்டுமே சுவி நாமத்தில் ஆலெலூயா உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக ஆலெலூயா ஹாலெலூயா கைவிடாதவர் என்னோடு கூட இருக்கிறார் கைவிடாத என்னோடு கூட இருக்கிறார் நீ கண்ணீரை கத்த மாற்றுவார் உன் கண்ணீரை கத்த துடைத்து உனக்கு சமாதானத்தை கொடுப்பார் நீ கலங்க வேண்டாம் நீ பயப்பட வேண்டாம் அலலூயா மக்கு நன்றி நன்றி அனுபவ ஹாலெலூயா ஹாலெலூயா அனுபவே சொதுரம் சொதுரம் கல்வாரியில் வடிந்தோடு அந்த ரத்தம் உன்னை விடுதலையாக்க வல்லதா இருக்கிறது அடு ஒரே ஐயா வாழ்க்கையை மாற்ற வலதாயிருக்கிறது அவர் மேல் விசுவாசமாயிரு கத்தர் மேல் விசுவாசமாயிரு ஹலலூயா அவர் சமாதானத்தை சமாதானத்தினி காத்துக்கொள் இந்த சமாதானத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இன்னைக்கு தேவனுடைய வல்லமை உன்னை எப்போது நிரப்பிக்கொண்டே இருக்கும் லூயா உன்னை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற மனுஷ மனுஷி கையிலிருந்து கத்தர் உன்னை பிரித்தெடுத்துருவாள் பிரித்து கொண்டு வருவாள் அவர்கள் முன்பதாக உன்னை கத்த உயர்த்துவார் லூயா பயத்தின் ஆவியை கத்துடைய நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் கலக்கத்தின் ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன் லூயா அந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பொல்லாத கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவைகள் அழிக்கப்படுவதாக நாமத்தில் ஆண்டவரே எல்லாரையும் ஆசிர்வதிங்க ராஜா உங்க வல்லமையான ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை நீரே மகிமைப்படுங்க ஆளுகை செய்யுங்க எல்லா கலக்கங்களையும் திகில்களையும் பயங்களையும் போராட்டங்களையும் விளக்கி உடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியாய் தேவ சமூகத்திலே சமாதானத்தோடு விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ கேள் அநேகருக்கு இவங்க சாட்சிகளாய் வாழ அந்த அநேகருக்கு தேவோட ஆலோசனை கொடுக்க கதை உதவி செய்ய முடியாதீங்க செபிக்கிறோம் ஜெயமெடுக்கிறோமே நாமத்தில்